நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தங்கலான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் இது மாதிரியான பரிசோதனை முயற்சி படங்கள் பீரியட் படங்கள் எத்தனையோ வந்தாலும் கூட இதற்கு ஆரம்ப விதை போட்டது உலகநாயகன் கமலஹாசன் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கனவு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ரெண்டு படங்கள் ஒன்று பொன்னியின் செல்வன் அது வந்து பல வருடங்களாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் கிடைக்காம தயாரிப்பாளர் கிடைக்காம பல வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது வருட காத்திருப்புக்கு பிறகு மனிதத்தனமே அந்த படத்தை வந்து இயக்கினார் உபயம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அவ்வளவு கோடி பட்ஜெட்டை வந்து நம்பிக்கையோடு முதல் பண்ணதால் தான் அந்த படம் வந்து சாத்தியமாச்சு அதே மாதிரி கமலால் கனவு காணப்பட்டு முடியாமல் போன இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மருத நாயகம் அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பித்து சில நாட்கள் போய் அதுக்குள்ள ட்ராப் ஆகிடுச்சு இத்தனைக்கும் அந்த படத்தோட பூஜைக்கு வந்து எலிசபெத் ராணாணிலாம் வந்திருந்தாங்க மிக பிரம்மாண்டமான பூஜை அப்படி ஒரு பூஜையை பார்த்தது மாட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு படத்தோட அந்த ஆரம்ப விழாவே களை கட்டுச்சு இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு ஸோ அப்படிப்பட்ட மருதநாயக படம் சில நாட்களே டிராப் பண்ணது காரணம் அந்த படத்தோட ஃபண்டு பத்தில் இல்லை அது காரணம் இந்த பொக்ராண்டை அணுகுண்டு பரிசோதனையால் வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தரை இந்தியாவுக்கு விரிச்சிருச்சு ஸோ அப்போ ஏற்கனவே பேசப்பட்ட அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு மறுபடியும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கமல் இருந்து பலமுறை சொல்லப்பட்டுச்சு இப்போது கமலவர்கள் மருதாயத்தில் நடிப்பாரா அப்படின்னு கேட்டால் சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இப்போ வந்து ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னால நான் அந்த படத்தை டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன் வேறு ஏதாவது ஒரு நல்ல அண்டிகளை இந்த கேரக்டரில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்மளோட விக்ரம் அல்லது சூர்யா தான் நடிப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த படத்தில் கமலே நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா கமலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு இதே மற்ற டீம் மாதிரி அந்த ஏஐ டீமை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாமே இது எதுக்கு போய் அவர் கோர்ஸாகவே கற்றுக்கிறாரு படிக்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலி அவர் வந்து அந்த மருதநாயகம் அப்படிங்கிற படத்தை மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா முதல்ல கமல் தான் இந்த படத்தை வந்து இயக்கிறதா இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா மனிதத்தளத்தோட தக்லை படத்தில் அந்த ஷூட்டிங்கில் அவர் பண்ண அந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பொன்னியின் செல்வனோட அபார வெற்றியும் சேர்ந்து மலை மணியத்தனமே இந்த படத்தை இயக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மணியத்தனமும் சம்மதம் வாங்கி விட்டாராம் ஸோ கமலவர்கள் அமெரிக்கா திரும்பி வந்ததுக்கப்புறம் மணியத்தனம் இயக்கத்தில் மருதநாயக படம் ஸ்டார்ட் பண்ணப்படும் இளமையான கமல் தோற்றத்துக்கு அவருடைய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி பயன்படுத்தியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மருதநாயக படத்தில் நடிக்கிறதுக்காக தான் கமலவர்கள் இந்த அன்பரியூ மாஸ்டர்ஸ் அந்த சகோதரர்களோட படத்தையே ட்ராப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலாம் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் தகலை படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் மருதநாயகம் படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் மனிதத்தனம் மருதநாயகம் படத்தை இயக்கிறது சரியாக இருக்கும் இல்லை கமல் இயக்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்